ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் ஒரு இனிமையான ஒரு காலை வணக்கம். இன்றைக்கி என்ன சண்டே ஸ்பெஷல்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ட்ரை சிக்கன் பண்ண போகிறோம். ரெண்டாவது மட்டன் நம்ம கிராமத்து சைடில் பண்ணுற மாதிரி தான் மசாலாலாம் அரைச்சி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத நான் காட்டுறேன். நான் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து வரமல்லி எடுத்திருக்கேன், ஒரு 8 பல் காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு எடுத்திருக்கேன். அது கூட 2 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு கொத்து, அதுக்கப்புறம் ஒரு கொத்து அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம ட்ரையாக வந்து நம்ம வறுக்க போகிறோம். இப்போ வறுக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அது லைட்டாக ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். கூட கருவேப்பையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்துட்டு போகிறோம். இந்த அளவுக்கு போதும். ஏன்னா ரொம்ப நம்ம வறுத்தாலும் அது வந்து காஞ்சி போகும்போது அதோட டேஸ்ட் மாறிடும். கொஞ்சமாவது கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும், எல்லாரும் நல்லாயிருக்கும். இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு கப் தனியா, வர தனியா, அது கூட வந்து சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கொஞ்சம் வறுத்துக்கலாம். என்றைக்குமே வந்து கறி குழம்புலாம் வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் வந்து சாப்பிட நல்லா இருக்கும். இந்த சளிகிடி இருந்துச்சுன்னா கூட மிளகெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் அந்த நெஞ்சு சரியெல்லாம் இருக்கிறப்ப சீக்கிரமாக கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. நம்ம கடையில் வாங்கி போடுற மசாலாலாம் சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைச்சி நம்ம குழம்பு வச்சுன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்களா? அது இப்போ தான் வந்து அந்தந்த கடையிலெல்லாம் மசாலா வந்துருச்சு. அப்போலாம் எங்கே இந்த மாதிரி மசாலா சமைச்சாங்க? எல்லாமே கிராமத்தில் இந்த மாதிரி வறுத்து தான் செய்வாங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, இப்போது நல்லா வறுத்துருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நம்ம பிளேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பந்த் கர் ரஹா ஹூன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயமும், நார்மல் சைஸில் ஒரு 3 தக்காளி. இதை வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு இதையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். Thank you.
இது கூடயே அப்படியே ஒரு அரை மூடி தேங்காயும் சேர்த்துக்கிறேன், ஏன்னா எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதான் கொஞ்சம் சீக்கிரம் நாளைக்கு வரைக்கும் குழம்பு இருந்தால் கூட கொஞ்சம் கெட்டு போகாது. எப்பயுமே நான் வைக்கிற வச்சேன் அப்படின்னா ஒரு 2 டேஸாக தான் அந்த குழம்பு இருக்கும், மட்டன் குழம்பு. இது கூடவே கொஞ்சோண்டு நான் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். சும்மா பேருக்கு தான், ஏன்னா நம்ம வந்து நம்ம சீரகம் சோம்பு மல்லி இதெல்லாம் வந்து வறுத்து நம்ம அரைச்சிருக்கோம், அதனால் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதை சேர்த்துக்கலாம். அது கூடயே கொஞ்சம் மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் வதங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடுவோம். இது வந்து பேச்சுலர்ஸ் வீடு தான். முக்கால்வாசி நான் கற்றுக்கிட்டது எல்லாமே வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட கற்றுக்கிட்டது தான். அந்த மாதிரி குழம்பு வைக்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டது தான் எங்கள் பாட்டிக்கிட்ட தான். ஓகேங்களா, இது அப்படியே சூடாகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னொரு பாத்திரத்தில் வந்து நம்ம கறி வறுத்துடலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம கறி வந்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் தகுந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போடுங்க. நாலு ஸ்பூன் இஞ்சி போட்டு சேர்த்துங்க. கறி சேர்த்துக்கலாம். வந்து ஒரு 1/2 கேஜி தான் மட்டன் எடுத்திருக்கேன். 1/2 கேஜி மட்டன் வந்து ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கடை விட்டுறது. இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேஸ்ட் டெஸ்ட் தேக்கோ. டேஸ்ட் ஓகே தேக்கேகா. அப்படியே பர்த்தன் கதோடி தேக்கேகா உங்களுக்கு. சப் கோஸ் இம்பார்ட்டண்ட் வீடியோ மே. இது நல்லா சூட் ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய், கொஞ்சம் கரம் மசாலா, மட்டன் மசாலா இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்தது வந்து வறுத்து இப்போ இதை அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மசாலா தானே, அதனால் இதை கழுவி இதை ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, கொத்தமல்லி, சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கழுவி கழுவி ஊற்றிடலாம். இல்லை
கிளறிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி தேங்காய் போட்டோம் இல்லையா, இதையும் வந்து அதிலே சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி இது கழுவி இதை ஊற்றிக்கலாம். இதுதான் நல்லா கிளறிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லையே தண்ணி சேர்த்துக்கலாம். கறி நல்லா வேகணும், அது வந்து மட்டன் இல்லையா, அது நல்லா வேகணும். அதனால அவ்வளோதான், இதெல்லாம் சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே வந்து கொதிச்சதுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துக்கலாம், உடனே தெரியாது, கொதிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே ப்ரோ. இது வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து பாருங்கள் கறியெலாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. அதேமாதிரி நான் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வைக்கல, கொஞ்சம் கெட்டினதாக வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இட்லிக்கு தோசைக்கு எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நான் கெட்டினதாக வச்சுருக்கேன். இதில் வந்து நான் உடச்சக்கல்ல இதெல்லாம் வந்து நான் அந்த சாரி பொட்டுக்கல்ல இதெல்லாம் வந்து நான் ஊற்ற கிடையாது. அரை மூடி தேங்காய் பட் இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன், வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றியிருக்கேன். எங்கள் பாட்டிகிட்ட கற்றுக்கிட்டு இந்த மாதிரி தான் நான் கற்றுக்கிட்டது. எங்கள் பாட்டின்னு கொஞ்சம் தண்ணியே வைப்பாங்க, ஏன்னா அந்த கறிக்குழம்புலாம் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நெஞ்சு சளியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக சரியாகும் அப்படிங்கிறனால நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோ, இதுக்கு மேலே நான் அந்த கறி எடுத்துகிட்டு இப்போ நான் ஃப்ரை பண்ண போகிறேன், அதையும் பார்க்கலாம்.